ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகீஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் இலங்கையில் கடைகளில் கிடைக்கக்கூடிய அப்பம் செய்கிறது எப்படி என்று தான் பார்க்க போகிறோம். அதுவும் உடனடியாக நீங்கள் புளிக்க வைக்காமலே இந்த அப்பம் செய்யலாம். 30 நிமிஷம் புளிக்க வைச்சால் போதும். இதுக்கு நான் ஈஸ்ட் அப்புறமாக முட்டை சேர்த்து செய்ய போகிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த அப்பம் செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். அரிசியை 8 மணித்தியாலம் ஊற வச்சு நல்ல மாவாக அரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஈரத்தோடையே அந்த மாவு இருக்க வேணும். இப்போ இதில் ஒரு மெலிபன் பிஸ்கெட் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா உங்களுடைய அப்பம் நல்ல கலராகவும் நல்ல சாஃப்டாகவும் வரும். இதை நல்லா நொறுக்கினதுக்கு அப்புறமாக கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை நல்லாவே நீங்கள் ஸ்பூனால் நசுக்கி விட்டு கொள்ளுங்கள். அதை இப்போ நாங்கள் இந்த மாவில் சேர்த்துக்கொள்ளலாம். அரிசி மாவு நீங்கள் இடியப்பத்துக்கு பயன்படுத்துகிற மா கூட இதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். கடைகளில் கிடைக்கிற அந்த மாவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு முட்டை சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 மேசைக்கரண்டி சீனி சேர்த்துருக்கிறேன். சீனி சேர்த்தா அந்த அருகு எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும், மொறுமொறுப்பாகவும் வரும். இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம். ஈஸ்ட் வந்து நீங்கள் நிறைய சேர்க்கக்கூடாது. 1/2 கிலோ மாவுக்கு 1.5 டீஸ்பூன் போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய்பால் சேர்த்து இதை நாங்கள் நல்லாவே கலந்து கொள்ளலாம். இதில் முட்டை சேர்த்து செய்தீங்களான்னா அந்த நடுப்பகுதி நல்ல சாஃப்டாக உங்களுக்கு வரும், கடைகளில் கிடைக்கிற மாதிரியே. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் முட்டையே ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ இதை நீங்கள் கையால் நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்கள். அப்போ புளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கையை இப்படி வச்சு பார்க்கும்போது மேலே இந்த மாதிரி உங்களுக்கு வர வேணும், அதுதான் சரியான பதம். இப்போ இதை நாங்கள் 1/2 மணித்தியாலம் இப்படியே நல்ல வெதுவெதுப்பான இடத்துல மூடி வச்சு கொள்ளலாம். அப்போ தான் இது வந்து புளிச்சு வரும். நல்ல வெதுவெதுப்பான இடத்துல வச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு 1/2 மணித்தியாலமே போதும். இல்லை கொஞ்சம் குளிராக இருக்குதுண்டா இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் நீங்கள் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதால இது சுலபமாகவே புளிச்சு வந்துடும். ஸோ 1/2 மணித்தியாலத்துக்கு பிறகு இப்போ இது நல்லாவே புளிச்சு வந்தாச்சு. நல்லா நாங்கள் இதை கலந்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் இதில் 1.5 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய்பால் சேர்த்துருக்கேன். இந்த பதத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அப்பமாவும் மிகவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ஆகலும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஆக நான் சொன்ன இந்த அளவுகள் எல்லாமே நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு சரியாக வரும். ஸோ இதுக்கு நான் இப்போ 1.5 கப் அளவுக்கு தேங்காய்பால் சேர்த்து இந்த பதத்துக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட அப்ப சட்டி இருந்தால் நீங்கள் அதில் கூட நல்ல முட்டையை பொறிச்சு நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமாக எடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நான்ஸ்டிக்குன்னா இது ஒட்டாமல் தான் வரும். அதனால் நீங்கள் நான்ஸ்டிக்கில் ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி அப்பமாவை 1 கரண்டி நல்லா ஃபுல்லாக ஊற்றினதுக்கு அப்புறமாக இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு கொள்ள வேணும். உங்களுக்கு அந்த வெளி பக்கம் வந்து நல்ல மொறுமொறுப்பாக தின்னாக வரணுமெண்டா 2 சுற்று சுற்றினால் போதும். இல்லாட்டி நீங்கள் 3-4 சுற்று கூட சுற்றலாம். அப்போ நல்லா மொத்தமாக வரும் அந்த அருகு பகுதி. இப்போ அடுப்பை நல்லா குறைச்சதுக்கு அப்புறமாக 4 நிமிஷம் மூடி போட்டு இதை நீங்கள் நல்லா வேக விடணும். அப்போ தான் அந்த நடுப்பகுதி நல்லா வெந்து வரும். இப்போ மொறுமொறுப்பான அப்பம் ரெடி ஆகியாச்சு. இன்னொரு அப்பம் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு முட்டை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ மாவை சேர்த்ததுக்கு அப்புறமாக இந்த மாதிரி நல்ல பெரிய சுத்தாக சுற்றி கொள்ளுங்கள். அப்போ நல்ல பெரிய அப்பமாக உங்களுக்கு வரும். நடுவில் உங்களுக்கு அந்த மாவு கொஞ்சமாக வரணும்னு நினச்சிங்களா இருந்தால் மா சேர்க்கும் போது கொஞ்சம் குறைச்சி சேர்த்து கொள்ளுங்கள். அப்போ நடுப்பகுதி சின்னதாக உங்களுக்கு வரும். இப்போ இதை நாங்கள் மூடி போட்டு 1 நிமிஷம் வேக விட்டதுக்கு அப்புறம் தான் முட்டை சேர்க்க போகிறோம். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமாக இதில் முட்டை சேர்த்து கொள்ளலாம். முட்டை சேர்த்து இதில் கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் சேர்த்தா நல்லா இருக்கும். நீங்கள் முட்டையை இந்த மாதிரி கலைச்சி விடாமல் இதே மாதிரியே வேக வைத்து மடுக்கலாம், கலைத்து விட்டு மடுக்கலாம். இப்போ நான் இதில் உப்பு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். இப்போ இன்னொரு 3 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி நாங்கள் குறைஞ்ச தீயில் வேக விடலாம். அப்போ அப்பம் ரெடி ஆயிரும். இப்போ அருக எல்லாமே நல்ல முருகலாக வந்திருக்கு. இப்போ இதை நாங்கள் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே அதே முட்டை அப்பம். அதில் அந்த வெளி அருகு பார்த்தீங்கன்னா எவ்வளவு மொறுமொறுப்பாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரியே அளவுகள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக சேர்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி பெர்ஃபெக்டான அப்பம் கிடைக்கும். இந்த அப்பம் பார்த்தீங்களா இருந்தால் அருகு நான் கொஞ்சம் மொத்தமாகவே 3-4 சுற்று சுற்றியிருந்தேன். அப்போ கொஞ்சம் மொத்தமாக வந்திருக்கு. நடுப்பகுதி நல்ல பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்குது. இது வந்து கட்ட சம்பல்,
வெங்காயம் மாசி சம்பல் அப்புறமாக சிக்கன் கறி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நீங்கள் எது கூட வேணும்னாலும் இதை சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கு கட்ட சம்பலோட சர்வ் பண்ணுறேன். இந்த அப்பம் நான் அருகு ரெண்டு சுத்து மட்டும் மாவை சுற்றி நல்ல மொறுமொறுப்பாக செய்தெடுத்துருக்கிறேன். அருகு நல்ல மொறுமொறுப்பாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதே மெதட்டை பயன்படுத்தி வீட்டில் செய்து பாருங்கள், உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.